வாழ்க வளமுடன் பழைய வெப்பர் சேனலுக்கு தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவலை வந்து நம்மளுடைய பழைய வெப்பர் சேனலை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தகவல், ரொம்ப ரொம்ப ஆண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ நண்பர்களே. ஆண்களுக்கு ஆண்மை சக்தி பல மடங்கு அதிகரிக்கணும், தாது பலத்தை நல்லா வலுப்படுத்தணும், நீண்ட நேரம் தாம்பத்தில் ஈடுபடணும், நரம்பு தளர்ச்சி பிரச்சனை இல்லாமல் ஆண்மை எப்போவுமே வந்து குறைபாடு இல்லாமல் வாழணும் அப்படின்னா, நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு மண்டலம் 48 நாளைக்கு இதை வந்து நீங்கள் பயன்படுத்தினாலே போதும் நண்பர்களே, உங்களுக்கு தேவையான ஆண்மை சக்தியை பல மடங்கு அதிகரிக்கலாம். இது முற்றிலும் உண்மை. நிறையா பேர்த்துக்கு வந்து சொல்லியிருக்கேன், நிறையா பேர் வந்து நன்றி சொல்லியிருக்காங்க, நிறையா பேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நண்பர்களே. இப்போ இது பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம். இந்த கருஞ்சீரகத்தோடு நம்ம என்னென்னலாம் சேர்க்கணும், இதை எப்படி நம்ம வந்து ஒரு ஆயில்மெண்ட் ரெடி பண்ணுறது அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கேன் பார்த்தீங்களா, இது மாதிரி ரெடி பண்ணி நிறையா பேர்த்துக்கு கொடுத்துருக்கேன், நிறையா பேர்த்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நண்பர்களே. கருஞ்சீரகம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் ஒரு காக்கில கருஞ்சீரகம் எடுத்துங்க. காக்கில கருஞ்சீரகத்தையும் நன்றாக பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். மிக்சியில் போட்டு அரைச்சாலும் சரி, இல்லை அம்மியில் வச்சு அரைச்சி பவுடர் பண்ணாலும் சரி, காக்கில கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் எங்கே கிடைக்கும் அப்படின்னா, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், மளிகை கடையில் கூட கிடைக்கும். காக்கில கருஞ்சீரகம் எடுத்துக்கிட்டு ஆலிவ் ஆயில் எண்ணெய், சுத்தமான எண்ணெயாக இருக்கணும். ஆலிவ் ஆயில் எண்ணெய் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டீங்கன்னா சுத்தமான எண்ணெயாக கொடுப்பாங்க. அந்த எண்ணெய் வந்து இப்போ 1/2 லிட்டர் கருஞ்சீரகம் எடுத்துருக்கீங்கன்னா 1/2 லிட்டர் ஆலிவ் ஆயில் எண்ணெய் எடுக்கணும். 1/2 லிட்டர் 400 எண்ணெய் கூட போதும் சரிங்களா, 400 மில்லி கூட போதும், 400 மில்லி குறையலாமல் எடுத்துங்க. எடுத்துக்கிட்டு காய்க்கில் கருஞ்சீரகம் பவுடர் பண்ணதையும் எடுத்துக்கோங்க. சூடம் வந்து 1 ரூபா சூடம் இருக்கு பார்த்தீங்களா, வில்ல அது ஒரு 3 சூடம் எடுத்துங்க. 1 ரூபா சூடம் நீங்கள் வந்து பெட்டி கடை இதில் கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க, அதில் ஒரு 3 சூடம் மட்டும் எடுத்துங்க. இந்த ஆலிவ் ஆயில் எண்ணெயை சூடு பண்ணுங்கள். சூடு வந்து எப்படின்னா அனல் கம்மியாக இருக்கணும், அனல் கம்மியாக இருக்கணும், சூடு பண்ணி எடுத்துக்கணும். சூடு பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த ஆலிவ் ஆயில் எண்ணெய் லைட்டாக மலமலண்டு கொதிக்கையில் பவுடர் பண்ணி வச்சுருக்க கருஞ்சீரகத்தை அதில் போட்டுடணும். போட்டு சூடு பண்ணணும். சூடு பண்ணி 3 சூடத்தையும் போட்டு சூடு பண்ணணும். சூடு பண்ணி அதை ஒரு கண்ணாடி பாட்டில், ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் அதை ஆற வைத்து இந்த மாதிரி ஊற்றிடணும். ஊற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எண்ணெய் இந்த கலரில் இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த எண்ணெய் வந்து இந்த கலரில் மாறும். இருக்கு பார்த்தீங்களா, இந்த கலரில் இப்படி இருக்கும். சுத்தமான ஆலிவ் ஆயில் எண்ணெய், கருஞ்சீரகம், சூடம் இந்த கலரில் மாறும். உங்களுடைய ஆண் குறியில் ரெகுலராக இரவு நேரங்களில் 48 நாள் ஒரு மண்டலம் நீங்கள் வந்து இதை அப்படியே உங்களுடைய ஆண் குறியில் மசாஜ் பண்ணணும். எடுத்து இந்த மாதிரி ஆண்குறியில் எடுத்து மசாஜ் பண்ணையில் ஆண்குறியில் இருக்கிற நரம்புகள் வந்து புடைத்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வலு கொடுக்கும். உங்களுடைய ஆண்குறி வந்து இப்படி தொங்கி போய் இருந்தாலும் சிறுக 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 இந்த மாதிரி எழுச்சி உண்டாகும். உங்களுடைய ஆண்குறிக்கு நல்ல ஒரு எழுச்சி உண்டாகும். அப்போ அந்த ஆண்குறியில் போகக்கூடிய அந்த நரம்புகள் உள்ளே இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து புடைத்து நல்ல ஒரு எழுச்சியை உண்டாக்கி சூடு பறக்க அப்படி தேய்ச்சி விடணும். 5 நிமிஷம் தேய்ச்சி விட்டாலும் போதும். தேய்ச்சி விட்டு இரவு நேரங்களில் நீங்கள் வந்து படுத்துற வேண்டியதான், காலையில் எழுந்திரிச்சு வாஷ் பண்ணி விட்டுற வேண்டியதான். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. 48 நாள் ஒரு மண்டலம் நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணாலே போதும் நண்பர்களே. உங்களுடைய ஆண்குறிக்கு நல்ல ஒரு வலு கொடுக்கும். சதை இந்த மாதிரி சதப்பிடிப்பு இல்லாமல் இருக்கும், ஒரு மாதிரி சுருங்கி தொங்கி இருக்கும். அப்போ நீங்கள் வந்து தடவை தடவை சதப்பிடிப்பு வைத்து ஆண்குறி சிறுக சிறுக புடைத்து ஆண்குறி சிறுக சிறுக வளரும். ஆண்குறிக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும். இந்த ஆலிவ் ஆயில் எண்ணெயும் கருஞ்சீரகமும் சூடத்தும் 3 நல்ல எஃபெக்ட், நல்ல ஒரு பவர், நல்ல ஒரு தன்மை. இப்படி பயன்படுத்துறதுனால ஆண்குறிக்கு ஏதாவது பக்க விளைவுகள் ஏற்படுமா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்பீங்க, கிடையாது நண்பர்களே. அந்த மாதிரி எந்த ஒரு பக்க விளைவுகளும் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது.
உங்களுடைய ஆண்குறியில் எடுத்து இப்போ நான் எப்படி மசாஜ் பண்ணுறனோ இந்த மாதிரி நீங்கள் வந்து தடவி மசாஜ் பண்ணி சூடு பறக்க 5 நிமிஷம் தடவினால் போதும். 5 நிமிஷம் இதை வந்து தடவினால் போதும், ரொம்ப பயன்படுத்த வேணாம். 5 நிமிஷம் தடவினாலே போதும், சூடு பறக்க இப்படி 5 நிமிஷம் தடவிட்டாலே போதும், ஆண்குறிக்கு நல்ல ஒரு பலன் தரும், நல்ல ஒரு நன்மை தரும். இந்த மாதிரி நரம்பு தளர்ச்சி பிரச்சனை, இந்த ஆண்மை பிரச்சனையெல்லாம் எப்படி வருது நண்பா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்பீங்க. சிறு வயதில் பார்த்தீங்கன்னா 17 வயசு 18 வயசில் வந்து அந்த இளமை வயசு வந்து ரொம்ப யாருமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த மாதிரி வயசில் வந்து தவறான ஃபோட்டோஸ், தவறான வீடியோஸ் அந்த மாதிரி பார்க்கையில், இரவு நேரங்களில் உறங்கையில் கைப்பழக்கங்களை அதிகமாக எடுத்துக்கிறது. கைப்பழக்கங்கள் எடுக்கிறதுனால தவறே கிடையாது, அதை வந்து ஒரு அளவாக வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு டைம் வச்சுக்கலாம், வாரத்துக்கு ஒரு முறை வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு வந்து அந்த இதை ஆண்குறியை பிடிச்சி பிடிச்சி எந்த நேரமும் போட்டு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும், பின்னாடி பக்க விளைவுகள் ஏற்படும். ஒரு நாளைக்கு வந்து 3 டைம் 4 டைம்லாம் அந்த மாதிரி பயன்படுத்துறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தாலே கண்டிப்பாக வந்து பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. எடுத்துக்கிட்ட உணவு பழக்க வழக்கங்கள், நல்ல ஒரு உணவு பழக்க வழக்கங்களை எடுத்துக்கணும். தவறான ஒரு உணவு பழக்க வழக்கங்களை எடுக்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கம்மங்கூழ், கேப்பக்கூழ், கேழ்வரகு, இந்த மாதிரி குருதாளி கஞ்சி, கோதுமையில் வந்து தயார் பண்ணக்கூடிய அந்த ரொட்டி, சப்பாத்தி, இதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு முறையாவதும் கண்டிப்பாக எடுக்கணும். ஒன்று இரவு நேரத்தில் எடுக்கணும், இல்லைன்னா காலை நேரத்தில் எடுக்கணும். அதெல்லாம் கண்டிப்பாக வந்து பயன்படுத்திக்கணும். அப்படி பயன்படுத்த சுகர் நம்மளுடைய உடம்பில் வந்து அந்த மாதிரி வராது. எந்த நேரம் 3 வேளையும் சோறு, 3 வேளையும் பிரியாணி, சிக்கனு, மட்டன், எந்த நேரமும் வந்து இறைச்சியே பயன்படுத்திக்கக்கூடாது. இறைச்சியை அதிகமாக யார் யார் பயன்படுத்துகிறீங்களோ நம்ம கண்டிப்பாக வந்து சுடுகாடுக்கு சீக்கிரம் போயிடுவோம். இறைச்சியை ஒரு அளவு தான் பயன்படுத்தணும், எந்த நேரமும் இறைச்சி பயன்படுத்தக்கூடாது. மீன் எந்த நேரமும் சாப்பிடலாம், தவறு கிடையாது. மீன் வந்து ரெகுலராக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம். மீன் வந்து உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி, கண் நல்லா ஒரு தெளிவு கொடுக்கும், உடம்புக்கு மூளை நல்லா வந்து தூண்டுதல் பண்ணும், மூளையெல்லாம் வந்து நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணும், நல்ல ஒரு அற்புதமாக செயல்படும். மீன் வந்து சாப்பிடலாம், காய்கறிகள் நல்லா சாப்பிடணும், பழங்கள் நல்லா சாப்பிடணும். இப்போ உள்ள காலத்திட்டங்களில் பார்த்தீங்கன்னா என்னென்ன தொற்று நோய்கள் என்னென்னமோ வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ கண்டிப்பாக நம்ம வந்து பழங்கள், கீரைகள் எல்லாமே வந்து அடிக்கடி பயன்படுத்தணும். நாட்டு மாட்டு பசுவின் பால் நல்லா சுண்ட காய்ச்சி இரவு நேரங்களில் குடிக்கணும். நாட்டு மாட்டு பசுவின் பாலை சுண்ட காய்ச்சி இரவு நேரங்களில் எப்படி எப்படிலாம் பயன்படுத்தணும் அப்படின்றத நம்மளுடைய வீடியோவில் நான் வந்து நிறையா சொல்லியிருக்கேன். நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாலே நிறையா விஷயங்கள் நீங்கள் வந்து கற்றுக்கலாம், நிறையா விஷயங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி நிறைய தகவல் நம்ம வந்து சொல்கிறோம். கீரைகள் வந்து கண்டிப்பாக பயன்படுத்தணும். கீரையை வந்து நம்ம வந்து முருங்கைக்கீரையாக இருக்கட்டும், முருங்கைக்கீரை வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திகிட்டே இருக்கணும். பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், முருங்கைக்கீரையை கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெகுலராக சாப்பிடையில் ரத்தம் சுத்தப்படுத்தும், ரத்தத்தை நல்லா ஊறும் உடம்பில், ஆண்மை குறைபாடு, நரம்பு தளர்ச்சி பிரச்சனை, உடம்பு நல்லா ஒரு ஹெல்த் ஆகும். உங்களுடைய உடம்பில் அங்கங்கே ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஏதாவது ஒரு குறைபாடுகள் எடுத்துக்கிட்டேன்னா உடம்பில் எவ்வளவோ குறைபாடுகள் சொல்லுவாங்க டாக்டர்கிட்ட போனால், அது குறைவாக இருக்குது, இது குறைவாக இருக்குன்னு வாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரி செய்யக்கூடிய தன்மை முருங்கைக்கீரைக்கு இருக்குது. அந்த மாதிரி பயன்படுத்தணும். முருங்கை பூவை எடுத்து நாட்டு மாட்டு பசுவின் பாலில் சுண்டை காய்ச்சி குடிக்கணும் இரவு நேரங்களில். இப்படிலாம் சாப்பிட்டதுனால தான் ஃப்ரெண்ட் நண்பர்களே, அதற்கு பிறகும் அப்படியும் சாப்பிடணும், இப்படியும் நம்ம வந்து 48 நாளைக்கு ஒரு மண்டலம் இதே மாதிரி நீங்கள் வந்து பயன்படுத்தணும். இப்படி நீங்கள் பயன்படுத்த உங்களுடைய ஆண்குறி நல்ல ஒரு எழுச்சி உண்டாகும். சொன்னதை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து 50% பாதி அளவுக்காக பயன்படுத்தினா தான் உங்களுக்கு நல்லது. நான் சொன்னது எல்லாமே நீங்கள் வந்து பயன்படுத்தினீங்கன்னா இன்னும் சீரும் சிறப்பாக உங்களுடைய ஆண்குறி செயல்படும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து வீடியோ போடுவதற்கு ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ நண்பர்களே.